गाइस वेलकम टू வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படி சொன்னா காக்கியின் வேட்டை சீரிஸ் டாப் 25ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 25 அதாவது எல்லா டாபிக்ல இருந்தும் 25 6th 7th 8th நாம பாத்துட்டு வந்துட்டோம் ஓகேவா இப்போ நம்ம வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ் அதாவது தீரன் டெஸ்ட் பேட்சஸ் எஸ்ஐ காக தான் வந்து பாத்தீங்கன்னா தீரன் டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு அண்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாसेस வந்து போயிட்டு இருக்கு இது வரைக்கும் கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணல அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்க அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு ஓகேவா சோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படி சொன்னா டாப் 25 வந்து பார்க்க போறோம் இது வந்து பாத்தீனா தமிழ் எலிஜிபிள் அண்ட் 8 மார்க் ஆர் 9 மார்க் வந்து பாத்தீனா நமக்கு மெயின்ஸ்லயே கேட்பாங்க சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணாதீங்க இத மட்டுமே படிச்சா போதும் உங்களுக்கு கண்டிப்பா அது ஃபுல்லாவே கவர் ஆயிடும் ஓகேவா ஏனா அந்த அளவுக்கு வந்து பாத்தீனா புக் பேக் புக்குக்குள்ள இருந்து வந்து பாத்தீனா எல்லா क्वेश्चंस எடுத்துறோம் சோ நீங்க புக்குள்ள போய் படிச்சாலும் அது எல்லாமே क्वेश्चனா மாறி இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீனா இந்த இடத்துல क्वेश्चனா இருக்கும் ஓகேவா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் क्वेश्चन नंबर 1 யார் என்பது டாஷ் வகை கருவி யார் என்பது டாஷ் வகை கருவி ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரம்பு கருவி ஓகேவா யார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு கருவி ரெண்டு இருக்கும் எது எது அப்படி சொன்னா யார் வீணை இது ரெண்டுமே என்ன கருவி அப்படினு சொன்னா நரம்பு கருவி ஓகேவா வீணையில வந்து பாத்தீங்கன்னா ஏழு நரம்புகள் வந்து இருக்கும் யாழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து நரம்புகள் வந்து இருக்கும் ஓகேவா தோல் கருவி அப்படினு சொல்லிட்டு எதை சொல்றோம் அப்படினு சொன்னா மத்தளம் தோலால மூடப்பட்டு செஞ்சிருப்பாங்க அதனால அது தோல் கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கஞ்சக் கருவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாலரா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்னோடு ஒண்ணு சேர்த்து அடிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சக் கருவின்வாங்க காற்று கருவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா புல்லாங்குழல் சங்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல வரும் அப்படின்னா காற்று கருவி அதாவது காற்றை பயன்படுத்தி அதை நம்ம இசைப்போம் க்வெஸ்சன் நம்பர் 2 தந்துடுக்கை தானம் தக்கை தார நடனம் பயிர்வார் पनेमरम ஆன்சர் ஆப்ஷன் டி இருபெயரிட்டு பண்பு தொகை ஓகேவா பனைமரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன தொகை அப்படின்னு சொன்னா இருபெயரிட்டு பண்பு தொகை ஓகேவா அதாவது பொது பெயர் முன்னும் அது சாரி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்துச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா இருபெயரிட்டு பண்பு தொகை அதாவது பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகிய அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஓமை தொகை போல போன்ற அதாவது ஓம உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா ஓமை தொகை அப்படின்றது நெக்ஸ்ட் பண்பு தொகை பிரிச்சா மைவிகுதி பெற்று வரும் ஓகேவா அதாவது நிறம் இந்த மாதிரியான விஷயத்துலாம் வருதா வந்து பாத்தீங்கன்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அன்மொழி தொகை அன்மொழி தொகைனா என்ன அப்படின்னு சொன்னா பண்பு தொகை ஓமை தொகை உண்மை தொகை இந்த இருபெயரிட்டு பண்பு தொகை இந்த மாதிரி எதுவுமே இல்லாம வேற ஒன்றா ஆகி வரதா வந்தாங்க சிவப்பு சட்டை அணிந்தவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்னா ஆகி வரதா வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா தமிழ்நாட்டின் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நகரம் எது அப்படின்னு சொன்னா திண்டுக்கல் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மலர் உற்பத்தி அதாவது மலர் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமா இருக்கும் அதனால அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா நாமக்கல் மாவட்டம் ஓகேவா நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டை உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அப்படின்னாவே முட்டை உற்பத்தி எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நாமக்கல் ஓகேவா ஈரோடு மஞ்சள் சந்தை அப்படின்ற சந்தை நடக்கிற இடம் எது அப்படின்னு சொன்னா ஈரோட்ல வந்து நடக்கும் ஓகேவா திருப்பூர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பின்னலாரை நகரம் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க ஓகேவா क्वेश्चन நம்பர் 5 வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஓகேவா வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எது அப்படி சொன்னா கோயம்புத்தூர் அதாவது நிறைந்த மாவட்டம் எதுனா கோயம்புத்தூர் क्वेश्चन நம்பர் 6 ஒரு போர் முனையில் 1000 யானைகளை வெற்றி கொண்டவர் அதாவது வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் அதாவது ஒரு போர் முனையில 1000 யானைகளை வெற்றி கொண்ட வீரன் ஒருவனை பற்றி பாடும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பரணி இலக்கியம் ஓகேவா 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு இந்த பரணி ஓகேவா क्वेश्चन நம்பர் 7 சிங்கம் டாஷில் வாழும் சிங்கம் டாஷில் வாழும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முளை ஓகேவா சிங்கம் எங்க வாழும் அப்படி சொன்னா முளையில் வாழும் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க क्वेश्चन நம்பர் 8 கலிங்க வீரர்கள் இடையே தோன்றிய உணர்வு கலிங்க வீரர்கள் இடையே தோன்றிய உணர்வு
ஆன்சர் ஆப்ஷன் பி அச்சம் ஓகேவா கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு எது அப்படி சொன்னா அச்சம் क्वेश्चन நம்பர் 9 குக்கு ஓகேவா இது வந்து குக்கு நூலின் ஆசிரியர் யார் குக்கு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீரா அண்ணன் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவரே அதுக்கு அப்புறம் குக்கு நூலின் ஆசிரியர் ஓகேவா क्वेश्चन நம்பர் 10 சிவன் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி உயிர் ஓகேவா சிவன் அப்படி சொன்னா அதாவது எப்படி வரணும் சி ஒன் அப்படின்னு வரும் ஓகேவா கொஸ்டின் நம்பர் 11 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 15 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் 63 நாயன்மார்கள் ஒருவராகவும் இருக்கிறாரு 15 சித்தர்கள் ஒருவராகவும் இருக்கிறாரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர் ஓகேவா திருமூலர் தான் வந்து நாயன்மார்கள் ஒருவர் ஓகேவா சித்தர்கள் அதாவது 15 சித்தர்கள் ஒருவர் ஓகேவா இப்ப இந்த காடுவெளி சித்தர் அப்படின்னு யார் அப்படின்னு சொன்னா உருவ வழிபாடே இல்ல இவருக்கு ஓகேவா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கண்டவற்றில் உருவ வழிபாடு இல்லாத சித்தர் யாரு அப்படின்னு சொன்னா காடுவெளி சித்தர் அடிக்கடி எல்லா கொஸ்டின்ஸ்லயும் கேட்பாங்க டிஎன்பிசி எல்லாம் கொஸ்டின் நம்பர் 12 இது வந்து கீழ்கண்டவற்றில் அப்படின்னு வரணும் கீழ்கண்டவற்றில் எந்த மலையில் குன்னுமுடி மஸ்தான் சாஹிப் தவம் ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது கீழே இருக்கிறதுல எந்த மலைப்பகுதியில குன்னுமுடி மஸ்தான் சாஹிப் வந்து பாத்தீங்கன்னா தவம் ஏற்றினார் அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சதுரகிரி சதுரகிரி புறாமலை நாகமலை இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குன்னுமுடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் தவம் ஏற்றி ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா அதுல ஒண்ணுதான் எது அப்படின்னு சொன்னா சதுரகிரி கொஸ்டின் நம்பர் 13 மனித எந்திரம் என்னும் சிறுகதை எந்த இதழில் வெளிவந்தது மனித எந்திரம் என்னும் சிறுகதை எந்த இதழில் வெளிவந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிக்கொடி ஓகேவா மனித எந்திரம் என்னும் சிறுகதை வந்து பாத்தீங்கன்னா எந்த இதழில் வெளிவந்துச்சு அப்படின்னு சொன்னா மணிக்கொடி அப்படிங்கிற இதழில் வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்தது கொஸ்டின் நம்பர் 14 ரேஷனல் என்னும் ஆங்கில எழுத்திற்கு இணையான தமிழ் எழுத்து அதாவது ரேஷனல் என்னும் ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பகுத்தறிவு சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டுவாங்க பிசியா இருந்தாலும் எஸ்ஐயா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பேக் சைட்ல வந்து கலை சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்ல இருக்கும் அதனுடைய பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப ரேஷனல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்ல இதற்கு எதெல்லாம் கேட்பாங்க எது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறோம் சோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் க்வெஸ்சன் நம்பர் 15 வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஊக்கம் ஓகேவா ஊக்கம் குறையாமல் வாழணும் அப்படின்றது தான் க்வெஸ்சன் நம்பர் 17 திருப்பாவை நூலின் ஆசிரியர் திருப்பாவை நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்டாள் திருப்பாவை நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டாள் ஓகேவா ஆண்டாள் வந்து யார் வளர்த்தாங்க வளர்ப்பு தந்தை யாரு அப்படின்னு சொன்னா பெரியாழ்வார் திருவெம்பாவை அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னு சொன்னா மாணிக்க வாசகர் ஓகேவா தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா சுந்தரர் அப்படின்றவங்க ஏதாச்சும் ஒரு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது நமக்கு தெரியுதா நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மளை நம்ம செக் பண்ணிடணும் க்வெஸ்சன் நம்பர் 17 இளையரசனின் இயற்பெயர் என்ன இளையரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி சேசுராசா ஓகேவா இதான் வந்து பாத்தீங்கன்னா இளையரசனுடைய இயற்பெயர் சேர்ந்து சேசுராசா அப்படின்றது ஓகேவா க்வெஸ்சன் நம்பர் 18 பொறுத்துக ஓகேவா நிறை அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணினா நிறை அப்படின்னா என்ன அப்படின்னா மேன்மை ஓகேவா பொறை அப்படின்னா என்ன அப்படின்னா பொறுமை ஓகேவா மதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா கொள்கை மையல் அப்படின்னா எது அப்படின்னு சொன்னா விருப்பம் ஓகேவா சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ 3-1-4-2 ஓகேவா க்வெஸ்சன் நம்பர் 19 கீழ்கண்டவற்றின் மேதா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இந்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 லே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கும் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழ்கண்டவற்றில் மேதா எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்றாங்க சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு
ஓகேவா இந்த நூலுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மேதா வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இந்த மேதா அப்படின்னு யாருன்னா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா மேதா ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கண்ணீர் பூக்கள் சோழநிலா இதெல்லாமும் யாரு அப்படின்னு சொன்னா மேதாவுடைய நூல் தான் பட் சாகித்ய அகாதமி விருது பெற்றது வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கொஸ்டின் நம்பர் 20 பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது அதாவது பூனா ஒப்பந்தத்தால் டேஷ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கறாங்க சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டை வாக்குரிமை ஓகேவா பூனா ஒப்பந்தத்தால என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இரட்டை வாக்குரிமை வந்தது ஓகேவா கொஸ்டின் நம்பர் 21 புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி புத்தரும் அவரின் தம்மமும் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் மறைவுக்கு பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா வெளி வந்தது அப்படின்றாங்க சோ புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் எது அப்படின்னா புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்றதுதான் கொஸ்டின் நம்பர் 22 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் யார் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கினாரு கொஸ்டின் நம்பர் 23 அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் ஓகேவா அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர் என்னென்னு சொல்றாங்க அண்ணா துட்டு சல்லி ஓகேவா இவ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருந்தது சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி கொஸ்டின் நம்பர் 24 அடி எத்தனை வகைப்படும் அடி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி 5 கொஸ்டின் நம்பர் 25 ஓகேவா ஐநாவின் முதல் பெண் தலைவர் ஐநாவின் முதல் பெண் தலைவர் ஆன்சர் ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டி ஓகேவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் தான் வந்து யாரு அப்படின்னு சொன்னா மீரா குமார் ஓகேவா மாநிலத்தின் முதல் பெண் தலைவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா சரோஜினி நாயுடு ஓகேவா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முதல் பெண் தலைவர் தான் யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் ஓகேவா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 25 வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ தமிழ் இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சயின்ஸ் புவியியல் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க புவியியல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு ரொம்ப பயங்கரமா ப்ரிப்பேர் அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கால்பர் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நம்ம ஒரு தடவை அட்டம் பண்ணுவாங்க இல்ல நான் 2 times எழுதினா பிசியா இருந்தாலும் சரி அது எஸ்ஐ இருந்தாலும் எனக்கு வந்து இதுவாகல அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு தப்பு இருக்கும் முதல்ல நம்ம தப்பு என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம திரும்பவும் பண்ணக்கூடாது இப்ப படிக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒரு கொஸ்டின் எந்த இடத்துல இருந்தாலும் அது நமக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணத்தோட படிச்சுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஓகேவா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு அண்ட் டெஸ்ட் பேட்சும் வந்து போயிட்டு இருக்கு ஓகேவா சோ இது வரைக்கும் கிளாஸஸ் வந்து போகல அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனே கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சோ மச்